வெக்கமா இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற இஸ்லாமிய பயங்கரவாதம் அங்க மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஐ கோன் ரெக்கார்ட் பிஃபோர் தி ஹோல் மீடியா, எங்கெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மையினரோ அங்கெல்லாம் இந்துக்கள் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக, கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதை கேட்கறதுக்கு இந்த கமல்ஹாசனுக்கு துப்புண்டா, தைரியம் இருக்கா, முதுகெலும்பு இருக்கா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? யார்கிட்ட டெரரிசம் பேசுறீங்க? டு யூ நோ மேல் விசாரம் டெரரிசம்? டு யூ நோ கீழக்கரை டெரரிசம்? தெரியுமா உங்களுக்கு செங்கோட்டை டெரரிசம் என்ன? தெரியும் கமல்ஹாசன், காசுக்காக 67 வரை சினிமா படம் எடுத்து காசு சம்பாதிச்சு விட்டு இன்னைக்கு யார ஏமாத்த அரசியல்? நான் 7 வயசுல இருந்து சமூக பணியாற்றி கொண்டு இருப்பவன், 55 வருஷமா. கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ரயட் மாங்க கலவரத்தை அங்க போய் தூண்டுறதுக்காக அங்க இன்னைக்கு 6-8 வரை நடக்க முடியற இந்துக்களை தடுக்கிறதுக்காக பேசின தீய பேச்சு, தமிழக அரசு உடனடியா கமல்ஹாசனை கைது பண்ணணும். உங்களுக்கு என்ன தெரியும்? மேல் விசாரத்துல இந்துக்கள் வசிக்கிற பகுதியில அங்க முஸ்லிம் பஞ்சாயத்து பிரசிடண்ட்னால பஞ்சாயத்து தண்ணி கிடைக்காது, குடிநீர் இந்துக்களுக்கு, ரோடு போட மாட்டே, சாக்கடை இருக்காது. அதுக்காக நீதிமன்றத்துல தனி பஞ்சாயத்தை இந்து பகுதியை குடுன்னு கேட்டு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களே, தெரியுமா இது? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நிர்வாணங்களை, அரை நிர்வாணங்களை காட்டி காசு பார்க்கத்தானே. சினிமாவை தவிர நீங்க மக்களை பத்தி என்ன உங்களுக்கு பார்த்திருக்கீங்க? ஆகவே முதல்ல ஹிந்து டெரர்னு பேசினது தெளிவா சொல்றேன், நான் ஊடகங்கள் திரிக்க வேண்டாம். காந்தி மர்டர் அன்அக்செப்டபிள். கோட்ஸே வாஸ் எ மர்டரர், ஹி வாஸ் ஹேங்க்டு ஃபார் இட். நான் கேட்கிறேன், திருப்புவனத்துல ராமலிங்கத்தை கொன்ன முஸ்லிம் பயங்கரவாதிகளை தூக்கில போடணும்னு இந்த கருணாநிதி வெறும் ஓட்டு பொறுக்கிக்காக போய் அங்க பேசக்கூடாது. ராமலிங்கத்துடைய கொலையாளிகளை தூக்கில போடுன்னு பேசட்டும். நான் கமல்ஹாசனுக்கு 7 அளவான நாகரிகம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். பேசுவாரா? தைரியம் உண்டா? ஏன் உங்களோட படம் விஸ்வரூபம், தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளும் உங்களை மிரட்டியது. விஸ்வரூபம் படத்தை சினிமால போட்டா அந்த தியேட்டரை தாக்குவோம்னு சொன்னாங்க. அன்றைக்கு முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள், என்னால தியேட்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு. என்ன பண்ணினீரு? பயங்கரவாதிகள் காலில் விழுந்து கும்பிட்டு வெக்கம் இல்லாம பணத்துக்காக கேவலம். அந்த இடத்துல ராஜா இருந்திருந்தா என் படம் ஓடாட்டியும் பரவாயில்ல, பொட்டியில இருக்கும்னு சொல்லியிருக்கேன். வெக்கமா இல்ல? காசுக்கு வீங்க நினைவர் ஒரு வெட்கம் கட்ட செயல ஈடுபட்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டு. நான் அதுலயே சொல்றேனே, அதுல என்ன மாமி கோழிக்கறி எப்படி இருக்குன்னு கேட்டத ஒரு லெட்டர் போட்டாங்க தாம்பராஸ் அமைப்பு. அது என்ன மாமிங்கிறத ரிமூவ் பண்ணு பண்ணுனாரா? அது மாத்திரம் இல்ல, கமல்ஹாசனை போல மிகப்பெரிய ஹிந்து விரோதி யாரும் கிடையாது. அன்பே சிவம்னு ஒரு படம் எடுத்த, அந்த நான் எல்லாத்தையும் படத்தை பார்த்துட்டு சொல்றவன். நிஜமாவே நான் விஸ்வரூபம் படத்தை பார்த்தேன்னு சொன்னேன், இது தடை செய்யப்பட வேண்டிய படம் தான். ஏன்னா புரியாமலே ஒரு ஆள் படம் எடுத்தா எப்படி அனுமதிக்கிறது மக்களை கொலை பண்ற மாதிரின்னு? என்ன அப்ப அன்பே சிவம் படத்துல ஒரு ஹிந்து தாய் இவருக்கு திருநீர் பூசுறார், திருநீர் அழிச்சார். ஆனா ஒரு கிறிஸ்தவ தாய் வந்து சிலுவை போட அனுமதிச்சாரு. நீ ஹிந்து விரோதி இல்ல? நான் உண்மையை கேட்கிறேன். நான் ராஜா கேட்கிற கேள்வி எப்பவுமே பர்டினன்ட் க்வெஸ்சன். நியாயத்தை பேசுறாருங்கிறதுனால சில பேர் ராஜா அதிரடி, ராஜா சர்ச்சை பேச்சுங்கிறீங்க. அன்பே சிவத்துல நடந்துதான் நடக்கலையா? இதுல விஸ்வரூபம் படத்துல ஒரு கோரிக்கை மிரட்டினால் அடிபணிவார், கோரிக்கைய வச்சார் ஏத்துக்க மாட்டார். அதனால நான் இப்ப சொல்றேன், 1000 ஆண்டுகள் அசிங்கப்படுத்தப்பட்ட இந்து சமுதாயம், தமிழ்நாட்டுல பேசணும்னா தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு நான் நிறைய இஷ்யூ தரேன். கமல்ஹாசன், நான் உண்மை இந்தியன், உண்மை இந்தியன்.
கமலஹாசன் வந்து இந்து விரோத பேச்சு பேசியிருக்காரு, அவர் இந்தியானா ஆன்டி இந்தியானே? நீங்க நான் முதல் என் பிரீஃபிங் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்க கேள்வி கேளுங்க. ஆன்டி ஹியூமன்னே சொல்ல முடியும் கமலஹாசன். அதாவது பள்ளப்பட்டியில அரவக்குறிச்சி தொகுதியில பாலத்துக்கு அங்கிட்ட அண்ணா நகர்ல பேசும்போது ஏதோ ஒரு 100 முஸ்லிம்கள் தலையை பார்த்த உடனே ஹிந்துக்களை அசிங்கப்படுத்தினால் சில 100 முஸ்லீம் ஓட்டுகள் அவரது கட்சிக்கு கிடைக்கலாங்கிற இழிந்த நோக்கோடு சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஹிந்து, இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட். அதாவது மகாத்மா காந்தி அவர்களை கொலை செய்த கோட்ஸே கொலைகாரர், அதுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அவருக்கோ அல்லது அவருடைய கூட குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ எந்த ஹிந்து அரசியல் தலைவரும் இப்ப இந்த 7 கொலையாளிகளை, ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை பண்ணுன்னு கேட்கற மாதிரி யாரும் கேட்கல. ஆனால் இந்த நாட்டின் சரித்திரம் தெரியாமல் மகாத்மா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டது, அதுல 2 விஷயம் எனக்கு ஆட்சேபனை. 1, ஹிந்து தீவிரவாதின்னு சொன்னது. ஏன்னா இன்னைக்கு பாரத பிரதமர் தெளிவா சொல்லியிருக்கார், ஹிந்து தீவிரவாதியாக இருக்க முடியாது, தீவிரவாதியாக இருப்பவன் ஹிந்து இல்லைன்னு. அது ஏங்கிற பின்னணிக்கு நான் பின்னாடி வர்றேன். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது 48 ஜனவரி 30, 47 ஆகஸ்ட் மாதம் 15 தேதியிலிருந்து நவகாலில 1000 இந்து பெண்களை முஸ்லிம்கள் கற்பழித்தது, 1000 இந்துக்களை முஸ்லிம்கள் கொலை செய்தது தீவிரவாதம் இல்லையா, டெரரிசம் இல்லையா? சரி, தனி நபர் செய்யற குற்றம் மதத்திற்காக செய்தால் அதை அந்த மதத்தோடு சம்பந்தப்படுத்தி நானே சொல்லுவேன். கும்பகோண திருப்புவனத்தில் மதம் மாற மறுத்ததால் ராமலிங்கத்தை கொன்னது முஸ்லீம் தீவிரவாதம், ஏன்னா அது மதம் சம்பந்தப்பட்டது, இது இண்டிவிஜுவல் கிரைம். அதை கேவலம் சில முஸ்லீம்களோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக கமலஹாசன் பேசலாமா? சரி, இந்த நாட வெட்டி பிளந்த காணும்